முன்னாடி நீங்கள் வந்து இன்டர்வியூலாம் எடுத்திருக்கீங்க. ஸோ அது நாங்கள் அந்த ஸ்கூல் கிரௌண்டில் தான் விளாண்டுட்டு இருந்தேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் டென்னிஸ் பால் தான் ஆடிட்டு இருந்தோம். அப்போ நானும் எங்கள் அண்ணா ஜெயபிரகாஷ் அவரும் சும்மா பேசியிருந்தோம். இந்த மாதிரி நம்ம ஊரில் இந்த செட்டப்போட ஒரு பண்ணி கொடுக்கணும், அது நடக்குதா இல்லையா தெரியல. பட் அப்போ 2010 பேசிட்டு இருந்தோம் நான் அப்போ 12th படிக்கிறப்போ. ஸோ அதோட கனவு வந்து நினைவாங்கிறப்போ எனக்கே வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் நம்ம ஊரில் நம்ம ஒரு கிரௌண்டில் இந்த மாதிரி பெரிய வசதிகள் ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ இதுலேருந்து நிறைய யங் பசங்களும் யங் சின்ன சின்ன பசங்க நிறைய டேலண்டான இருக்கிற பசங்க இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுலேருந்து நிறைய திறமை வளர்த்தி பெரிய லெவலுக்கு போகணும் தான் அதோட முன்னோட்டமாக தான் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கோம். சேலமில் வந்து டர்ஃப் விக்கெட் ரெண்டே தான், வாழப்படி ஒன்று, அடுத்தது இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் விக்கெட் அந்த மாதிரி ப்ரிப்பேரில் இவங்க இன்னும் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டாங்கன்னா இன்னும் மேலே ஸ்டேஜில் ஆடுறப்போ இந்த சின்ன பசங்க வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அதோட நல்ல நோக்கத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். கடவுளோட அருள் நல்லபடியாக இருந்தால் எல்லோரும் நல்லபடியாக நடக்கும். எந்த வகையில் பயனளிக்கும் கிராமப்புற இளைஞர்கள்? ஏன்னா நீங்கள் கிராமத்துலேருந்து வந்தவர், எந்த வகையில் பழகிறீங்க, என்ன மாதிரியான கோச்சிங்லாம் கொடுக்க போகுது? ஆல்ரெடி இங்கேருந்து தான் நிறைய பேர் ஆடி இருக்காங்க. ஏன்னா சொன்ன மாதிரி TNPL 3 ஆடி இருக்காங்க, ஸ்டேட் தமிழ்நாடுக்கு 2 ஆடி இருக்காங்க. ஸோ இங்கேருந்து அதாவது கிராமப்புறங்களும் இல்லை, எங்கே இருந்தாலும் அங்கே திறமை இருந்தால் வெளியே வர முடியும், அவங்களுக்கு திறமை இருந்தால் எங்களால் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு முன் உதாரணமாக இருக்கேன். ஸோ இங்கேருந்து கிராமங்களும் இல்லை, எங்கே இருந்தாலும் மூளை முடுக்கில் எங்கே இருந்தாலும் அவனுக்கு திறமை இருந்தால் அவன் பாட்டுக்கு வந்துடுவான். எனக்கு இது பொன்னால் நாள் தான், இது மறக்கவே முடியாத விஷயம். அதுவும் தினேஷ் அண்ணா, அசோக்குமார், சிகமன் சார், அப்புறம் யோகி பவண்ணா, இவங்கெல்லாம் இதெல்லாம் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வேறு வந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த ஒரு ஒரு இந்த ஒரு ஒரு வாழ்நிலையில் மறக்க முடியாத தருணமாக தான் நான் இதை பார்க்குறேன். சார், என்ன மாதிரியான கோச்சிங்? எல்லாம் நார்மலாக என்ன கோச்சிங்? நார்மலாக எல்லா கோச்சிங் தான், சின்ன பசங்களிலிருந்து தாய் மசாஜ் கீழே தங்க. யாருக்கு முன்னுரிமை? எல்லோரும் சின்ன பசங்களுக்கு தான், ஏன்னா அவங்கள தான் இன்னும் ஈஸியாக ட்ரெயின் பண்ண முடியும். அவங்களுக்கு தான் சொன்னால் அப்புறம் நிறைய விஷயம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ அதனால் சின்ன ஏஜ்லேருந்து 14, 16, 19 அந்த மாதிரி தான் பார்க்குறோம். ஸோ அவங்கள்ட்ட சின்ன பசங்களேருந்து நாங்கள் ஒரு 30 பசங்களை எடுத்திருக்கோம். ஸோ அவங்களை எடுத்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இலவசம்? இல்லைங்களா, இது கமர்ஷியல் தான். இதை வந்து நான் எனக்காக பண்ணிக்கல. ஸோ இங்கே வேலை செய்கிறவங்களுக்காகவாவது அது கொடுக்கணும் சம்பளம். ஏன்னா இது மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக நான் வந்து ஃபீஸ் வாங்குகிறோம். அது கடவுளுக்கு தான் தெரியும். அதை பற்றி என்ன அதை பற்றி யோசிக்கல. நல்லபடியாக இப்போ TNPL நடக்குது, அதை நல்லபடியாக ஆடட்டும், அடுத்த சீரீஸ் என்ன வருது அது அப்படியே நல்லபடியாக ஆடணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். நான் அது பெருசாக யோசிக்கல. ரொம்ப தேங்க், நீங்கள் வந்து எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப இவ்வளோ பொறுமையாக இருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு இருக்கு. வேர்ல்டு கப்புக்கு விளையாடலாம் அப்படின்றது நான் இப்போ அடுத்த மேட்ச் மோட்டிவேஷன் எனக்கு TNPL